ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப டேஸ்டியாக பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட்டை வச்சு நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். அதை வந்து துருவியும் செய்யலாம், நம்ம அல்வா மாதிரியும் செய்யலாம். கட் பண்ணி போட்டு இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். பீட்ரூட்டில் வந்து நம்ம எப்போவுமே தோல் சீவிட்டு மேலே நம்ம கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு பின்னாடி கழுவக்கூடாது. நான் தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹீமோக்ளோபின் நல்லாயிருக்கும். அதனால வந்து நிறைய டெய்லி என்னோட வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம சீக்கிரமாகவும் நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வந்து இந்த பீட்ரூட்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் சும்மா ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி ஊற்றி மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்க போகிறேன். 50% வேந்தால் போதும், ஃபுல்லாக வேக வேணாம். 50% மட்டும் ஒரு மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு சும்மா ஒரு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நம்ம இதை வேக வைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம வேக வைக்கலாம். பாருங்கள், சும்மா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தான் ஊற்றுனேன். அது அதுலேருந்தே தண்ணி நிறைய வரும். ஒரு 50% வந்து வேகணும், அவ்வளோதான். திருப்பி விட்டுட்டு மூடி வச்சோம்னா இந்த பக்கம் 1 நிமிஷம், அந்த பக்கம் 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும் நம்ம இந்த பீட்ரூட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்துடுச்சு. நம்ம பக்கத்தில் வந்து தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடாய் வச்சு கடாயில் 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் எண்ணெய், உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். கடுகு, சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, கூடவே காஞ்ச மிளகா. பச்சை மிளகா வேணும்னா பச்சை மிளகா போட்டிங்கன்னா ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எது வேணுமோ அது வந்து ஆப்ஷனல் தான், யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள். உடனே வெங்காயம் போட்டு லோ ஃப்ளேமில் வதக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது. வெங்காயம் வந்து சும்மா ஒரு 20% வதங்கினா போதும். அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும்போது அப்படியே கடிப்பட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காய் நல்லா தண்ணி எல்லாம் நல்லா ட்ரையாக இருந்துச்சு. தண்ணி வந்து வடிக்கவே கூடாது. தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றி அந்த தண்ணி வந்து அதிலே வெந்து இழுத்துடணும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 20% கூட தான், 20% அவ்வளோதான் வந்து வதங்கியிருக்கு. இப்போ வந்து நம்ம அந்த காயை எடுத்து நம்ம இதில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விடணும். நம்ம வந்து உப்பு வந்து வேக வைக்கும்போது போடலை, அதனால் சால்ட்டு மட்டும் இப்போ வந்து நம்ம லைட்டாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நிறைய சால்ட் ஆட் பண்ண வேணாம், பார்த்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எண்ணெயிலேயே வந்து நல்லா அது வந்து ஃப்ரை ஆகணும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டே பாதி வந்து வெந்துட்டுருக்கு. இப்போ எண்ணெயிலேயே அது ஃப்ரை ஆகும்போது உள்ளே நல்லா சாஃப்டாகவும் மேலே வந்து நல்லா கிறிஸ்பினஸ் ஆகும், நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கூடமே குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக நம்மளோட டேஸ்டியான பீட்ரூட் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் இன்னொரு டிஷ்ஷோட இன்னொரு ஃப்ரையோட நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.